சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்பொழுது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் என்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ். நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதில் உறுதி கொள். என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் ஏதும் இல்லையே என்று மட்டும் கூறாதே. உன்னுடைய மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றும் இல்லை என்கின்றாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அனுதினமும் நீ தியானம் அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைப்பாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் அடங்க தொடங்கும். நிதானமாக யோசித்துப்பார். நீ தியானத்தில் ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். மனதை ஒருநிலைப்படுத்துவது சிரமம்தான். ஆயினும் என்னை மனதில் நினைத்து இதை பின்பற்றி வா. உனது நிலை மாறி உன் லட்சியத்தை நீ அடைவாய். உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே உன் அப்பா நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும். நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வாய். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நீ செய்கின்ற அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ற உண்மை மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டால் நீ படுகின்ற துன்பத்தை பற்றியோ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் என் அப்பா கண்கள் பார்க்க அவரால் தான் நடைபெறுகின்றது என்பதை தெரிந்து அமைதியாக இருப்பாய். இப்பொழுது நான் சொல்கின்றேன், அமைதியாகவும் பொறுமையாகவும் அனைத்தையும் கவனி. அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவும் சிறப்பாகவும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நான் மாற்றுகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீயாகவே இரு. உன்னுடைய சுய மரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றுமே அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானதே. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை கேட்காமல் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்க போவதில்லை. நீயாகவே இரு. எனது கண்களை மட்டும் நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போகின்றதும் கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். ஓம் சாய்ராம்.